என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோல் ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் இதனுடைய சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இப்போ ஒரு கோவிலுக்கு நம்ம அர்ச்சனைன்னு எடுத்துகிட்டு போகும்போதே என்ன எடுத்துகிட்டு போவோம்? அர்ச்சனை அப்படின்னாலே தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இதோட சேர்த்து பூ இதை எடுத்துகிட்டு போவோம். இதில் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்புகள் உண்டுங்க. வெற்றிலை என்பது நம்ம எல்லாருக்குமே எப்படி வந்ததுன்னு தெரியும். அது வந்து வெற்றியடையாக இருந்தது. சீதாதேவியின் மகாலட்சுமியுடைய கைப்பட்டு ஆசீர்வாதம் செய்த காரணமாக அது வெற்றியிலையாக மாறி போனது. அதனால் எந்த ஒரு செயலுமே நமக்கு வெற்றி அடைவதற்கு ரொம்ப பசுமையாக இருப்பதற்கு வெற்றிலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறம் அதில் இருக்கிற பாக்கு வெறும் வெத்தலை வந்து வாங்கவே கூடாது. இப்போ ஒரு கடையிலே நீங்கள் வந்து 2 ரூபாய்க்கு வெத்தலை கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா 2 வெத்தலை 3-4 வெத்தலை தருவாங்க. தந்ததுக்கு அப்புறம் அவர் 1 பாக்கு 2 பாக்காவது வச்சு தரணும், இல்லை நாம்மளையாவது கேட்டு வாங்கணும். ஏன்னா வெறும் வெத்தலையை நம்ம வாங்கி போனால் உறவு முடிஞ்சு போயிடும் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப மூடநம்பிக்கை அப்படின்னு என்னன்னு தெரியல. பட் எப்போவுமே வெத்தலை வந்து பாக்கோடு இருந்தால் தான் மதிப்பு இல்லை. ஸோ வெத்தலை வந்து பாக்கோட வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் பழம், பழம் தேங்காய் இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு சிறப்பு என்னென்னா இது எதுவுமே எச்சில் படாதது. ஏனென்றால் நம்ம ஒரு மாங்காயாக இருக்கட்டும், இல்லை ஒரு திராட்சை பழமாக இருக்கட்டும், இல்லை மற்ற பூசணிக்காய் எந்த ஒரு காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் அதனுடைய கொட்டையை நாம் சாப்பிட்டு அந்த மீதி போன கொட்டையை போட்டால் அது ஒரு மரமாக வளர்ந்துவிடும். அப்போ அது ஒரு எச்சில் பட்டது தானே. இறைவனுக்கு எச்சிலை படைக்கக்கூடாதுங்கிற காரணத்தாலேயே நம்ம தேங்காய் எடுத்தாங்க. தேங்காய் என்பது ஒரு முழு இதாக ஒரு முழுவதுமாக இருக்கக்கூடியது. அந்த தேங்காவை தேங்காயோட கொட்டையை போட்டால் வளர்ந்துடும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன தேங்காய் மாதிரி இருக்கும், அந்த தேங்காய் மேலே கொஞ்சம் மரம் வளர்ந்துருக்கும். அதுக்குன்னு ஒரு இடம் தனியாக ரெடி பண்ணி அதுக்கு நிறைய இடைவெளி விட்டு தனியாக தேங்காய் வளர்த்தணும். தேங்காவை வளர்த்தி அது தென்னை மரமாகி அதன் பிறகுதான் தேங்காய் கடைசியில் இளநீராகி தேங்காய் வரும். இது ஒரு விஷயம். அடுத்து பழம், பழம் என்பது ரொம்ப பழம் அப்படின்னாலே வாழைப்பழம் தாங்க. அப்போ அதன் பிறகுதான் பொதுவாக பழம்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், வாழைப்பழத்தை தான் பழம்னு சொல்லுவோம். அப்படி தனி சிறப்பு மிக்க பழங்களிலே தலை சிறந்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழம். அதுவுமே தோலை போட்டால் வராது, கொட்டை போட்டால் வராது, ஒரு மாழை கண்ணை வச்சாதான் வரும். அதனால தான் எச்சில் படாததை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்பதற்காக வெற்றிலை பாக்க வந்து நமக்கு கொடுத்தார்கள். சரி, அடுத்து இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, இந்த வெற்றிலை பாக்கு இப்போதான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்திலிருந்தே இருந்து வந்தது. இதற்கு தாம்பூலம் என்று பெயர். பட் நிச்சயதார்த்தம் தாம்பூலம் மாற்றிக்கிறது அப்படின்னாலே வெற்றிலை பாக்கை மாற்றிக்கிறது தான். ஒரு பொண்ணையும் பையனையும் பேசி நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன சாட்சி என்ன ஆதாரம் அப்படின்னா வெற்றிலை பாக்கை மாற்றிக்குவாங்க அந்த ரெண்டு வீட்டுக்காரங்களும். என்ன பழம் இருக்குதோ தேங்காய் இருக்குதோ இல்லையோ வெற்றிலை பாக்கு மாற்றுவாங்க. அது வந்து உறவை நீடிக்க செய்யும், பசுமையாக மற்ற ஒரு விஷயங்களை வளர செய்யும். அதனால தாங்க வெத்தலை பக்கம் மாற்றுவாங்க. அம்பாலை கூட கற்பூர வீட்டிக்கா என்ற தாம்பூலத்தை தரிப்பதாக, தாம்பூல தாரணியாக அவள் இன்றும் நித்திய சுமங்கலியாக இருப்பதற்கு வெற்றிலை பாக்கை போட்டு மென்றி கொண்டு இருக்கின்றாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு மங்களம் தருவது, வெற்றியை தருவது, எந்த ஒரு செயலையுமே நமக்கு ஆரம்பித்து நல்ல ஆரம்பம் நல்ல முடிவை தருவது வெற்றிலை. அதை இறைவனுக்கு கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்கு, வெற்றிலை பாக்கு ஓகேவா. அடுத்து வாழைப்பழம், நான் சொன்ன மாதிரி வாழைப்பழம் இருக்குது. அடுத்து தேங்காய். இந்த தேங்காயில் தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதை வளர்றதுக்கே ரொம்ப நேரமாகும். அப்போ இறைவனை அடைவதற்கு மனம் மிகுந்த பக்குவப்பட வேண்டும். அடியிலிருந்து மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அந்த தென்னை மரம் பல இன்னல்களை தாண்டி வளர்ந்து அப்புறம் காத்தடிச்சா கூட அதை தாண்டி நின்று தென்னை மரம் வந்து ரொம்ப வளர்த்தியாக வளர்ந்து இருக்கும். அப்படி வளர்ந்து இருக்கின்ற அந்த தென்னை மரம் கடைசியாக அதை இளநீராக மாறும். அந்த இளநீருடைய முற்றிய தேங்காய் தேங்காயாக மாறும். அப்போ அந்த தேங்காயை இறைவனுக்கு படைக்கிறோம். அது முக்கண்ணினுடைய வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்வது உண்டு. விநாயகர் வந்து விளையாட்டை, அப்பா நீ என் தலையை கொடு, உன்னுடைய தலையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். அப்போ முக்கண் சிவபெருமானுடைய அப்ப என்ன பண்ணார்னா முக்கன் ரூபமாக சிவபெருமான் இருக்கிறார் இல்லையா, அதனாலேயே முக்கன் இருக்கின்ற அந்த தேங்காயை சாமிக்கு உடச்சி படைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அது ஒரு விஷயம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கும், உள்ள தண்ணி இருக்கும். இது என்ன தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னா இந்த தேங்காயுடைய ஓட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஹார்டா இருக்கும். அது ஆணவம் கண்மம் மாயி இதை எல்லாமே நாம உரித்து உரித்து வெளிப்பட்டா இந்த ஓடுன்னு இருக்கும். ஓடுங்கிறது மனிதன் வந்து இந்த உலகத்து மேல வச்சிருக்கிற பயங்கர ஆசைகள், ஆசா பாசங்கள், பந்தங்கள். என்னதான் இறைவன் வந்து ஒரு பக்கமாக வச்சுருந்தாலும் உறவு வேணும், அது வேணும், இது வேணும்னு மற்றதை அது உறவு வேணும்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. ஆனால் அதுதான் நிரந்தரம், கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றணும்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அதுதான் தவறு. அந்த மாதிரிலாம் மனிதன் நினைத்துட்டு காலத்தை வீணாக்குறான், அது தவறுங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் அப்படி ஒரு விஷயம்.
கடைசி அந்த தேங்காயை உடைச்சா உள்ள வெள்ளை வெள்ளையே இருக்குது. சில இடத்துல பூ வரும், அது பூ தேங்காய் உடைக்கும் போது வந்தா ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லி சொல்லுவாங்க. அது ஆயிரத்தி உடனே அந்த பூ இருக்கும். அப்ப அந்த தேங்காய் பழம் தேங்காய் உடைச்சி அந்த தண்ணியை வந்து சாமிக்கு நிவேதனம் பண்ண மாட்டாங்க, அதுவும் கீழே போயிடும். அந்த தேங்காயை தான் வெள்ளையா இருக்கிற இடத்த நிவேதனம் பண்ணுவாங்க. அப்ப அந்த தேங்காய் நிவேதனம் பண்ணிட்டு வரும்போது நமக்கு என்ன வந்து தோணும், அப்ப நம்மளுடைய எல்லாமே தூய மனசா, வெள்ளை என்பது தூய்மை, அது வந்து பரிசுத்தமான அன்பு, இறைவன் மேல நம்பிக்கையான பக்தி. இனி வந்து எனக்கு வாழ்நாள் வேண்டாம், நீ மட்டும் போதும்ங்கிறத ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்வது. அப்படி ஒரு விஷயத்தை இறைவன் மேல நாம நம்பிக்கையான பக்தியாக வைத்தோம் என்றால் அதை இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கே திரும்ப தருகின்றார். நாம இறைவன் கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா இறைவன் கிட்ட ஏத்துக்கிறார். ஏத்து விட்ட பிறகு நாம பிரசாதமாக மாறிப்போம். அதனால அந்த தேங்காய் பழம் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நம்மை நாமே பரிபூர்ணமாக இறைவனுடைய அந்த பாதார விண்ணங்களில் இப்படி இறைவனுடைய பாதார விண்ணங்களில் நம்மை நாமே பூர்ணத்துவமாக அர்ப்பணித்து விட்டோம் என்றால் அது நம்மிடம் திருப்பி வரும்போது ஒரு என்ன சொல்றது, பிரசாதமாக நாமே வந்து மாறிப்போம். இதுதான் வெற்றிலை பாக்கு நமக்கு உணர்த்திக்கிட்ட ஒரு தாத்பரியம். ஆகவே இந்த ஒரு தாத்பரியத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்திலேருந்தே வெற்றிலை பாக்கு இதெல்லாம் சாமிக்கு பண்றதுங்கிறது ஓகே. இப்ப நாம கோவிலுக்கு போறோம், வெற்றிலை பாக்கு தர சாமிக்கு படைச்சிட்டு தரோம், சாமி மேல கண்ண வைக்கணும், சுவாமி இந்த வெற்றிலை பாக்கு நீ ஏத்துக்கொண்டு சில எங்களுக்கு அறிவுரிய வேண்டும், நல்ல விஷயம் தொடங்குறதுக்கு நீங்க எடுத்து போறீங்கன்னா அந்த நல்ல விஷயம் நடக்கணும், திருமணம்னா திருமணம் நடக்கணும், வியாபாரம் நடக்கணும், மனசார வேண்டிக்கோங்க. அதை விட்டுட்டு தேங்காய் நல்லா உடையுதா அது ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சில பேர் தேங்காய் வந்து அழுகி போயிருந்தா கஷ்டப்படுவாங்க, அது வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதை கூட நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வரக்கேண்டிய பிரச்சனையை இறைவன் வந்து ஏற்றுக்கிட்டாருங்கிறத ஏற்றுக்கலாம். அப்படியும் இல்லையா, தேங்காய் வந்து நம்ம தட்டி தான் பார்க்குறோம், உள்ளே எப்படி இருக்குங்கிறது நமக்கும் தெரியாது, கொடுக்குற கடைக்காரர் கூட தெரிஞ்சு கொடுக்கறதில்ல, தெரியாமல் கொடுக்கலாம். அது ஒரு ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம், அது வந்து நாம் உடனே வந்து இது அவசரமாக நடக்காதா அப்படின்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வேற ஒரு தேங்காய் வாங்கி சாமி குடைச்சிடலாம். அதனால் ஒன்று மனசு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தீபாவளி பார்த்துட்டு தேங்காய் வாங்கும்போது சில பேர் சுவாமி அலங்காரத்தை கூட பார்க்க மாட்டாங்க, என்ன வேண்டுதல் கூட வந்துடுவாங்க, ஐயோ தேங்காய் வருதா, பூசாரி ரெண்டு முடியை தராரா, இல்லை ஒரு முடி தான் தராதா, இல்லை ஒன்று கூட தரது இல்லையா, அப்படியும் இல்லையா, நம்மளுடைய தேங்காய் மொழி தான் நமக்கு வருதா, சாமி அந்த பெரிய தேங்காய் முடி என்னது, சின்னது யாரதோ தெரியல அப்படின்லாம் சொல்லி சொல்கிறோம். எதுக்கு நாம இந்த சண்டை, இறைவன்கிட்ட ஒன்று போயிடுச்சுனால அது இறைவனோடது, அதன் பிறகு அவர் அந்த அர்ச்சகர் வந்து சுவாமியுடைய பிரதிநிதியாக இருந்தால் நமக்கு தராரு, என்ன தராரோ அதை பூர்ண மனசாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு வேண்டும். அப்புறமே எப்படி தேங்காய் பழம் உடைச்சதுடைய மனப்பான்மை நமக்கு வரல, எல்லாமே நான் இவங்ககிட்ட அர்ப்பணித்து விட்டு நான் வந்து உன்னுடைய அன்பை வந்து ஏற்றுக்கொள்கின்றேன், உன்னுடைய திருவடி தாமரை எனக்கு போதுங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேங்கிறது தானே ஒரு தாத்பரியமா தேங்காய் பழம் உடைக்கிறதுன்னு சொல்லி சொல்லி வச்சாங்க. அதை விட்டுட்டு நாம அதே மறுபடியும் ஆரம்பிச்சோம் என்றால் தேங்காய் உடைச்சதுக்கே ஒரு பலன் இல்லாமல் போயிடும். சும்மா போகிறோம் தேங்காய் உடைக்கணுங்கிறது இருக்கிறத விட எதற்கு செய்கிறோம், ஏன் செய்கின்றோம், அதை பூர்ணமாக செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை நம்ம தெரிந்து கொண்டு செய்தோம் என்றால் நிச்சயம் அது நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும், சுவாமிக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அப்பாடா இவன் நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கையை வச்சு உடைச்சிருக்கிறானே, நம்மளையே போதும் பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நினைப்பார். அதை விட்டுட்டு அந்த தேங்காய் வந்து நல்லா இருக்குதா, இல்லை சட்னிக்காய் போடலாமா, சாம்பாருக்கு போடலாமா, இல்லை சும்மா அந்த கோயிலே உட்காந்து சாப்பிட்டு அந்த தேங்காய் ஓட்ட இல்லாத இடத்துல தூக்கி போடலாமா, இந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். சில பேர் இதுக்கு மேலே ஒவ்வொருத்தரையும் சாமிக்கு அர்ச்சனை போகும்போது தேங்காய் பழம் வாங்கி போகணுமா அப்படின்னு சில பேர் சளிச்சுட்டு வாங்க, சில பேர் சளிச்சுட்டு வாங்குவாங்க, சில பேருக்கு வந்து வறுமைப்பட்டு வாங்குவாங்க, சுச்சோ இன்னும் என்னென்னலாம் பெரிய விஷயங்கள் இருக்குது. அப்படி இந்த அளவு நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா தேங்காய் பழமே வாங்காதீங்க, நிச்சயமாக சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சுதான் ஒரு பூ வாங்கிட்டு போங்க, பூ ரோட்டில் ஏதாவது இருக்கும், ஏதாவது கைக்கு வீட்டில் பூ இருந்தால் பறிச்சிட்டு போங்க, அதுவுமே முடியலையா மனசார உங்கள் கையை மட்டும் கொண்டு போங்க, அந்த கையை எடுத்து கும்பிடுங்க போதும். கோவிலுக்கு போகும்போது ஏதாவது பூப்பழம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாரே அதே கடவுள் தான், பத்ரம் புஷ்பம் பழம் தூயம், பழமும் முடியலையா ஒரு இலை எடுத்து போகுது, எந்த ஒரு இலையா இருக்கட்டும் ஒரு இலை எடுத்து போடுங்க, அதுவுமே முடியல, ஒரு தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை எடுத்துட்டு மனசார அந்த சுவாமிக்கு நீங்கள் அர்ப்பணம் பண்ணதான் அந்த கோயிலே மூணு தடவை விட்டுருங்க, அந்த கோயிலோட பூமாதேவிக்கு விட்டுருங்க, பைப் இருக்கிற இடத்துலையே என்னால் எதுவுமே முடியல, நான் அந்த தண்ணியை உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன், அர்ப்பணம் பண்ணிட்டீங்கனாலே அதுவே கூட இறைவன் வந்து ஏற்றுக்கொள்வான், அப்படி ஒரு பக்தி தாங்க நமக்கு இடம். என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிறது ஓகே, பட் இதை கஷ்டப்பட்டு செஞ்சு நாம் மனசு கஷ்டப்படுறத விட செய்யாமே இருந்துட்டு இறைவனை மனசார வழிபாடு செஞ்சுட்டு வருது, நாம் ஒன்றும் தப்பு இல்லை. என்னுடைய இந்த பதிவுலேருந்து இந்த தேங்காய் பழம் உடைக்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு
நல்ல எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு தெரியாத சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதற்கான பதில் தர முடியும். அப்பதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கும் உங்களுக்கும் பதிவு பண்ண எனக்கும் ஒரு யூஸ்ஃபுல் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே போல நிறைய ஆன்மீக தகவல்களும் கதைகளும் பூஜை வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உடனே ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போ ஒரு ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.